குட் மார்னிங் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ஹோப் யூ ஆல் ஆர் ஃபைன் அண்ட் சேஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் டுடேஸ் கிளாஸ் வி ஆர் கோயிங் டு கண்டினியூ அவர் செகண்ட் யூனிட் வி ஆர் ஸ்டில் ஆன் த கன்டினியூஷன் ஆஃப் அவர் செகண்ட் யூனிட் அமெராய்ட் மை ஹாபிஸ் தான் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் பொழுதுபோக்குகள் அதில் ஃபர்ஸ்ட் டூ செக்மெண்ட்ஸ் வந்து முடித்தாச்சு இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பியூட்டிஃபுல் போயம் தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப அழகான ஒரு நல்ல மெசேஜ் இருக்கிற போயம் ஸோ

ஸ்லைட்ஸ்லாம் போ பார்த்துக்கோங்க கொஞ்சம் பிள்ளைங்க அனுப்பியிருந்தீங்க பேஜ் நம்ம ஒன் நாட் டூவில் இருக்கிற ஹோம்ஒர்க் ஒன் நாட் ல இருந்த ஹோம் ஒர்க் எல்லோரும் அழகாக முடிச்சு அனுப்பியிருந்தீங்க அதில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் இருந்தது அடிஷ்னல் ஹோம்ஒர்க் போட்டிருந்தீங்க அதில் டூ த்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் தான் போடலை அதோட ஆன்சர் ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க சரியா கீழே ஃபோட்டோவும் இருக்குது இங்கே பாருங்கள் இது ஒன்றும் இல்லம்மா இது யாருக்காவது புரியலன்னா பர்சனலி கால் பண்ணி கேளுங்க ஏதாவது புரிய ஃபாலோ பண்ணறதுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா கால் பண்ணி கேளுங்க ஒன்றும் இல்ல இதுல சன் சன் பி பினா என்ன பீனா இருக்கு அதே அதே மாதிரி பி பிஇங் அண்ட் பீனா ஒரு பி என்ன பி டபிள்யூஇ தேனி சோ அது அந்த சென்டென்ஸை பொறுத்து எந்த வேர்ட் வரும்னு சூஸ் பண்ணி போடணும் அதே மாதிரி சன் சன்னா சன்னா சூரியன் என் சன் சூரியன் எஸ்ஓஎஎன்ஸ் சன் மகன் ஸோ அந்த வேர்ட்ஸை பொறுத்து எந்த எந்த அந்த சென்டென்ஸை பொறுத்து எந்த வேர்ட் வந்து கரெக்டாக வரும்னு பார்த்துக்கோங்க இந்த ஆன்சர்ஸ் பாருங்க இதில் உங்களுக்கு ஏதாவது எதனால போடலை ஏதாவது ஃபாலோ பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா கால் பண்ணி கேளுங்க சரியா சரி நான் விதவுட் வேஸ்டிங் அவர் டைம் லெட்ஸ் என்டர் அப் டு அ நியூ பியூட்டிஃபுல் அண்ட் வெரி வெரி இன்டலெக்சுவல் ஆஹ் ஒரு poem நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் see treasure trove treasure trove everyone flip on to page number 104 not four treasure trove treasure trove நான் என்னன்னு தெரியுமா treasure நான் தெரியுமா treasure புதையல் நம்ம ஏதாவது வேலபிளான ப்ரெஷியஸான ஏதாவது ஐட்டம்ஸோ ஆப்ஜெக்ட்ஸோ எது வேணா இருக்கலாம் பணம் இருக்கலாம் செல்வம் இருக்கலாம் இல்லை ட்ரெஷர் நம்ம புதையலாக நினைக்கிற நம்மளோட ஒப்பீனியன் தான் அது நம்ம எதை வந்து ரொம்ப ப்ரெஷியஸாக வேல்யூபிளாக நினைக்கிறோமோ அதுதான் ட்ரெஷர் மெயின்லி ட்ரெஷர் அப்படின்னாலே புதையல்னாலே என்ன ஞாபகம் வரும் நிறைய பைசா நிறைய கோல்டன் ஆர்னமெண்ட்ஸ் இல்லை ஜெம்ஸ் வேல்யூபிள் விலைமதிப்பற்ற கற்கள் இல்லையா ஜெம்ஸ் மாதிரி டைமண்ட்ஸ் பிளாட்டினம் இதெல்லாம் தான் ஞாபகம் வரும் இல்லையா ஸோ அதான் ட்ரெஷர் ட்ரோ ட்ரோவ்னா என்னன்னா இந்த இந்த ட்ரெஷர் எல்லாம் விலைமதி ஈடற்ற விலை மதிப்பற்ற வந்து உயர்ந்த சிறந்த பொருட்களை கொண்ட பெட்டி பெட்டியோ அந்த பிளேஸ் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா அந்த ஒரு கல்லான்னு சொல்லலாம் அல்லது வந்து அந்த பெட்டியா இருக்கலாம் இல்ல அது ஒரு ரூமாவே இருக்கலாம் அவ்வளவு நிறைய இருந்துச்சுன்னா அது ரூமாவே இருக்கலாம் அது இருக்கக்கூடிய அந்த அந்த ப்ளேஸ் அந்த ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய பிளேஸ் தான் ட்ரோவ்னு சொல்றோம் ட்ரோவ் டி ஆர்ஓவி சரியா ஸோ அந்த ஈடற் ஈடில்லா அந்த சிறப்பான அந்த உயர்ந்த விலை மதிப்பு இல்லாத அந்த புதையலை வந்து கூடிய பெட்டியை தான் பெட்டியோ அந்த அறையோ அதை நம்ம ட்ரோவ்னு சொல்றோம் இப்போ புரிஞ்சுதா ட்ரெஷர் ட்ரோவ்னா என்னென்னு ஒரு புதையல் பெட்டி அதான் அப்போ இந்த போய்ல எந்த புதையல் பற்றி சொல்கிறாங்கன்னு பாப்போமா அதான் நான் பிக்சராகவே கொடுத்துருக்கேன் உங்கள் மொபைல் ஸ்க்ரீன் செக் பண்ணிக்கோங்க சி புக்ஸ் புக்ஸ் வச்சிருக்க அப்புறம் என்ன சொல்லியிருக்கு குட் ஹேபிட்ஸ் கிரேட் ரீடர்ஸ் அதாவது குட் ஹேபிட் என்ன டு ரீட் நல்ல ஒரு பழக்க வழக்கங்கிறது ரீடிங் எப்போவுமே வீட்டில் சொல்லுவாங்களா எப்போவும் நம்ம வாசிக்கணும் சரியாமா நான் நான் எப்போவும் சொல்கிற விஷயம் தானே என்ன ஒரு பேப்பர் கிடைச்சாலும் ஒரு பேப்பர் பீஸ் கிடைச்சாலும் இல்ல ஏதாவது ஒரு ஸ்டோரி புக் நீங்க படிச்சு முடிச்ச புக்கா கூட இருக்கலாம் நம்ம வாசிக்கணும் வாசிக்க பழகணும் அதான் எப்பவுமே சொல்றது எதுனால சொல்றேன் புரியுதா அது ஒரு குட் ஹாபிட் நம்ம வாசிக்க பழகிட்டோம்னா நிறைய விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கலி வரும் பேசிக் என்ன நீங்களாவே வாசிக்க தப்பு இல்லாம வாசிக்க கத்துக்கிட்டீங்கன்னா நீங்களாவே படிச்சிருவீங்க யாரோட உதவியும் தேவையில்லை தென் நமக்கு நிறைய இமேஜினேஷன் அண்ட் க்ரியேட்டிவிட்டி வந்து ஜாஸ்தியாகும் நம்மளோட பெயின் ஆர் கஷ்டம் அல்லது ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்தால் கூட அந்த மூட் இன்னும் ட்ரிஃப்ட் ஆகி ஒரு பாசிட்டிவ்னஸ்க்கு இன்னும் வரும் ஹாப்பி மூட்னாலும் பாசிட்டிவ்னஸ் தான் அது டபுள் பாசிட்டிவ்னஸ் கொடுக்கும் அண்ட் அப்புறம் என்ன நிறைய நமக்கு நம்மளோட கற்பனை திறன் நம்மளோட இமேஜினேஷன் அண்ட் அந்த க்ரியேட்டிவிட்டி அண்ட் அந்த விஷுவலைசேஷன் இதெல்லாமே வந்து நமக்கு ஜாஸ்தி ஆகும் ஸோ இது தான் அந்த ரீடிங் ரீட் நம்ம வாசிக்கும் போது ஒரு பேப்பர் பீஸ் அண்ட் அதை விட முக்கியம் அப்டேஷன் எல்லா விஷயம் நமக்கு இப்போ நியூஸ் பேப்பர் எல்லாம் எடுத்து வச்சு வாசிச்சோம் இல்லை வந்து ஏதாவது பெரிய பெரிய புக்ஸ் எடுத்து வச்சு வாசிச்சோன்னா ஓ இந்த poet இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சிருக்காங்க இந்த ரைட்டர் வந்து இந்த எழுத்தாளர் வந்து இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு இந்த கதையை எழுதியிருக்காங்கப்பா அப்போ இப்போ நடந்துட்டு இருக்க விஷயம் அப்பவுமே எழுதியிருக்காங்கப்பா நமக்கு அந்த அப்டேஷன் கிடைக்கும் அப்படிதானே அப்டேட்டடாக இருப்போம் இப்போ பேப்பர் வாசிக்கிறோம்னா ஓ அப்டேட்டடா ஓ இந்த விஷயம் நடந்திருக்கு ஓ தான் கொரோனா இவ்வளோ கொரோனா கேஸஸ் இருக்கா எல்லாமே நமக்கு தெரிய வரும் தானேம்மா டிவி பார்க்கறத விட வாசிக்கும் போது நமக்கு பல புதிய அர்த்தங்களும் தெரியும் வேர்ட்ஸ் கூட தெரியும் ஸோ அந்த அப்டேட்டட் knowledge எப்போவுமே வாசிக்கிறது வந்து என்ன தெரியுமா அந்த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் knowledge நமக்கு வந்து கிடைக்கும் நம்ம நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்கில்லுக்கு வந்து நம்மளை நம்ம நம்மளை வந்து நம்மளை அறியாம நம்ம மூவ் ஆயிட்டு போயிட்டு இருப்போம் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வமும் வரும் இவ்வளவுமே நான் நிறைய டீட்டெயில பண்ணி சொல்லியாச்சு அது ஆட்டோமேட்டிக்கலி நீங்களாவே யோசிச்சு பாருங்க நம்ம ஒரு ஸ்டோரி படிக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்டோரின்னே வைங்க சும்மா ஒரு ஜங்கிள் புக் ஸ்டோரி இல்லை ஏதோ ஒரு காமிக் ஏதாவது ஒரு காமிக் நீங்கள் படிக்கிறீங்க அந்த க அந்த ப சின்ன ஒரு காமிக்கான கதையில் கூட ஏதோ ஒரு கருத்து இருக்கும் ஏதோ ஒரு மெசேஜ் இருக்கும் ஓ அந்த மெசேஜ் கேட்கும்போது ஓ அதான் இப்படி சொல்லியிருக்காங்களா அப்படி நமக்கு ஒரு புதிய ஒரு விஷயம் நம்ம படிக்கிறோம் அப்படி அப்ப அப்போ அந்த ரீடிங்கிற அந்த ஹாபிட் இது வந்து ஹாபிஸ் இந்த யூனிட்டே வந்து மை ஹாபிஸ் என்னோட என்னோட என்ன பொழுதுபோக்குகள் இல்லையா அந்த பொழுது இந்த ஒரு ரீடிங் ஹேபிட் இந்த ஒரு வாசிக்கிற பழக்க பழக்க வழக்கத்தை நீங்கள் வளர்த்துக்கோங்கன்றதான் இந்த போயமில் அவங்க சொல்ல வராங்க அதனால தான் இந்த யூனிட்டுக்கு கீழே இந்த போவமாக வச்சுருக்காங்க மை ஹாபிஸுங்கிறது தானே இது இதோட டைட்டில் என்ன மை ஹாபிஸ் ஸோ அந்த ஹாபிஸில் இந்த ரீடிங் ஹாபிட்டை ஒரு பழக்க வழக்கமா இன்க்ளூட் பண்ணுங்கன்னு சொல்கிறது கூட இந்த poem இதில் வச்சிருக்கலாம் அதுக்காக தான் வச்சிருக்காங்க ஓகே ஸோ ட்ரெஷர் ட்ரோ அப்படின்னு புதையல் பெட்டி ஸோ இந்த புக்ஸ் தான் இந்த புக்ஸ் அண்ட் ரீடிங் ஹேபிட் தான் நம்மளோட ஈடில்லா விலை விலைமதிப்பட்டு ட்ரெஷர் புதையல் வந்து அந்த ரீடிங் ஹேபிட்டை வந்து நம்ம வளர்க்குறது தான் அது மெயின் அப்படின்னு இந்த போய்ட் இந்த போயத்தை எழுதின ஆள் வந்து சொல்லியிருக்காங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் Reading activity, Gavanama kekano. First na vasikira, line by line explain panala. Treasure trove. Read when you're happy. Read when you're sad. Learn about space. Land on Mars. Picture an auto race. Zoom with cars. A glance at history. Go back in time. to discover a mystery solve a crime read about the lost bicycle where can it be visit a lovely mermaid under the sea read when you're happy read when you're sad ரொம்ப ஸ்லோ மோட்ல நான் சொல்லிருக்கேன் அது கவனிச்சுக்கோங்க நார்மally வாசிக்கிறேன் கேளுங்க ஒரு தடவ கூட read when you're happy Read when you're sad. Learn about space. Land on Mars. Picture an auto race. Zoom with cars. A glance at history. Go back in time. To discover a mystery. Solve a crime. Read about the lost bicycle. Where can it be? Visit a, lo visit a lovely mermaid under the sea. Read when you're happy. Read when you're sad. So, இது நான் கொஞ்சம் கூட up வாசிச்சிருக்கேன் சரியா அந்த ப்ரனன்சியேஷன் எல்லாம் நல்லா ஹாப்பி சேட் லேர்ன் அபவுட் ஸ்பேஸ் மார்ஸ் மார்ஸ்னு சொல்லக்கூடாது ட்ரை பண்ணுங்க ஆரை ரொம்ப Mars மார்ஸ்னு சொல்ல ட்ரை பண்ணுங்க picture, அப்படின்னு ஆர் ரொம்ப stress பண்ணாமல் ஆரிய ரொம்ப stress பண்ணாமல் picture, அப்படின்னு லைட்டாக விடுங்க ஆட்டோ

goba history அப்படினு சொல்லாதீங்க history அது வந்து அழுதாம செய்து சொல்லணும் சரியா to discover a mystery சரியா அடுத்தது solve a crime அது நல்ல மாதிரி கேட்டு சொல்லுங்க lost by cycle அப்படினு பிริச்சு சொல்லாம கொஞ்சம் செய்து சொல்ல ட்ரை பண்ணுங்க bicycle bicycle where can it be visit a lovely mermaid mermaid னு சொல்ல கூடாதா அழுத்தாம mermaid அப்படி சொல்லுங்க under the sea under the sea under under the sea try பண்ணுங்க i'm really sorry sorry உம் mm. try பண்ணுங்க உங்களுக்கு வர்றது மாதிரி சொல்லுங்க ஆனா maximum இதுல mistakes avoid பண்ணி சொல்லுங்க கொஞ்சம் நிறைய வாட்டி இருந்து கேளுங்க எப்படி சொல்லி இருக்கு அப்படின்றது நிறைய வாட்டி கேட்டு நல்ல மாதிரி அத புரிஞ்சுகிட்டு சொல்லுங்க அது இன்கம்ப்ளீட் மெசேஜஸ்ஸாக அனுப்பாதீங்க சரியா சரி சி பாருங்க இதுதான் புதையல் பெட்டி treasure. இததான் தான் உள்ள உள்ளே புதையல் அத ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கிற இந்த கல்லாதான் அல்லது இந்த பெட்டி தான் ட்ரோவ் e ட்ரோவ் சரியா சோ இதுல போயிட்டு வந்து இந்த ல புக் பாருங்க எல்லாரும் போயம்ல வந்து போயிட்டு சொல்றது என்ன தெரியுமா ஈடற்ற இந்த புதையல் வந்து நம்மளோட ரீடிங் வாசிக்கிற இந்த பழக்க வழக்கம் தான் உங்களுக்கு ரீடிங் தான் உங்களுக்கு ரீடிங்ல என்ன வரும் கல்வி அப்படிதானே knowledge நமக்கு கிடைக்கும் அந்த knowledge தான் உங்களுக்கு வந்து புதையல் புதையல் பெட்டியா உங்களுக்கு வந்து உங்க மனசுல ஒரு புதையல் பெட்டியா அணை அடையிறது இல்லை உங்க வாழ்க்கையில வந்து புதையல் பெட்டியா அமையிறது உங்களோட வாசிக்கிற திறன் க பழக்க வழக்கம் மூலம் நீங்க பெற பெறக்கூடிய அந்த ஒரு அறிவு தான் உங்களோட புதையல் பெட்டி இது வந்து நம்மளோட poet திருவள்ளுவரை சொல்லியிருக்காரு இல்லையா கேடில் விழுச்செல்வம் ஏதோ ஒரு இருக்கு கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அது கேட்டிருக்கீங்களா அந்த இது என்னன்னு அதாவது நம்ம கல்விதான் சிறந்த செல்வம் நம்ம சேர்த்து வைக்கிற சொத்தோ பொருளோ இல்ல ஏதோ காரோ பங்களாவோ இதெல்லாம் கிடையாது நம்மளோட கல்வி நம்மளோட அறிவு அதுதான் சிறந்த செல்வமா சொல்கிறாங்க அதே மாதிரி கிட்டத்தட்ட அந்த ஒரு பாயிண்டை வந்து நெருங்கி தான் சொல்லியிருக்காங்க அதை இதில் வந்து ரீடிங்க்கு நிறைய இம்பார்டன்ஸ் கொடுத்து சொல்லியிருக்காங்க அந்த ரீடிங் மூலமா தான் நமக்கு என்னென்ன டெவலப் ஆகும் ஆல்ரெடி நான் அது ஒரு த்ரீ செவன் மினிட்ஸ் நான் அது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அது மறுபடியும் கேளுங்க உங்களுக்கு புரியலைனா இந்த போய்ட் வந்து சொல்லியிருக்கிறது அஃப்கோர்ஸ் அறிவு பத்தி தான் நாலேஜ் பற்றி தான் ஆனால் அது எதன் மூலமா நமக்கு கிடைக்குதான் ரீடிங் மூலம் ஏன்னா எல்லா விஷயத்தையும் நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி மைண்ட்ல அப்படியே படிச்சு படிச்சு வைக்க முடியுமா அறிவு கிடைக்கிறதுக்கு இல்லை நம்ம வாசிக்க வாசிக்க புது புது விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிட்டே இருக்கும் இன்னும் அதோட டீட்டெயில்ஸை தெரியும் அப்படி தானே ஸோ அதை ரீடிங்கோட ஹேபிட்டை தான் இந்த இது போய்ட் வந்து ரொம்ப ரொம்ப இதில் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க சரி ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள் அது உங்களுக்கே தெரியும் அதோட அர்த்தம் ரீட் வென் ஆர் ஹாப்பி நீங்கள் ஹாப்பியாக இருக்கும்போது வாசிங்க வாச ஏதாவது எடுத்து வாசிங்க வாசிக்கும்போது ஹாப்பினஸ் வந்து இன்னும் இரட்டிப்பாகும் சரியா ரீட் பன் யூர் ஹாப்பினா ரீட் சம்திங் ஹாப்பியான ஒரு மூட்ல ஒரு நல்ல ஒரு போயமோ இல்லை நல்ல ஏதாவது ஒரு ஸ்டோ உங்களுக்கு பிடிச்ச ஸ்டோரி வாசிக்கிறீங்க இன்னும் அதான் ஜாலியா இருக்கே அப்படின்னு தோணுமா அதுதான் அடுத்து பாருங்க ரீட் பன் யூர் சேட் வென் யூஆர் ரீடிங் இன் அ சேட் மூட் சேட் மூட்ல ஏதோ ஒரு சங்கடமான ஒரு மூட்ல இருக்கீங்க ஒரு சந்தோஷம் ஒரு டல்னஸ் இருக்கும் போது நீங்க வாசிக்கும் போது அது ஒரு அமைதி தரும் இட் வில் கிவ் அஸ் சம் சொலை சொல்ல என்ன தெரியுமா அந்த ஒரு அமைதி ஒரு ஒரு நமக்கு ஒரு இப்போ வந்து நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல தனியாக இருக்கும்போது ஏதோ ஒரு மூடு மூட் அவுட்டில் இருந்தேன் பாட்டு கேட்டப்போ கொஞ்சம் நிம்மதி கிடைச்சது கொஞ்சம் மூட் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி வென் ரீடிங்கிற பழக்க வழக்கம் இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு சேடான மூட்லையும் ஏதாவது ஒரு நல்ல புக் வாசிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி அது ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கும் ஒரு solace கொடுக்கும் solace மீன்ஸ் வாட் அந்த ஒரு அமைதி கொடுக்கும் மன நிம்மதியாக அமைதி கொடுக்கும் so அது அதான் poet சொல்றாங்க read when you sad sad ஆ இருக்கும்போது கூட நீங்க வாசிங்க உங்களுக்கு அது ஒரு மன நிம்மதி and ஒரு solace உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு learn about space land on mars learn about space and land on mars when you learn ஏதாவது ஒரு book space பத்தி space ன்னா என்ன விண்வெளி உங்களுக்கு தெரியும் நம்ம பூமிக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது எல்லாம் மேல ஆகாயத்துல இருக்கிறது அந்த யூனிவர்ஸ்ல இருக்கிறது மொத்தம் அண்டம் அண்டத்துல வந்து எர்த்தும் சேர்ந்து தான் வரும் அண்ட் இந்த விண்வெளி விண்வெளி ஏர்த்துக்கு அப்பார்பட்டு இருக்கிறது தான் விண்வெளி அந்த விண்வெளி ஸ்பேஸ் பத்தின புக்ஸ் ஏதாவது வாசிச்சீங்கன்னா யூ கேன் லேண்ட் ஆன் மார்ஸ் மார்ஸ்லயே நீங்க கால் வைக்கலாம் எப்படி அது புக் வாசிச்ச உடனே மார்ஸுக்கு போலாமா அப்படி கிடையாது நமக்கு மார்ஸ் பத்தின ஐடியா கிடைக்கும் ஓ மார்ஸில் என்னென்ன இருக்கு ஓ மாதிரி இருக்கு தண்ணி ஃபெசிலிட்டி இல்லை அப்போ நம்ம என்ன மாதிரி நேச்சுரல் ரிசோர்சஸ் எதுவும் இல்லாதப்ப எப்படி ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கலாம் இப்படின்ற பல டீட்டெயில்ஸும் நமக்கு தெரியும் ஸ்பேஸ் பத்தின பெரிய பெரிய புக்ஸ் எல்லாம் வாசிச்சோம் அப்படி தானே அதான் லேர்ன் அபவுட் ஸ்பேஸ் லேண்ட் ஆன் மார்ஸ் நமக்கு அடுத்திருக்கக்கூடிய பிளானட் அதுவும் சர்வைவர் வந்து பாசிபிளான பிளானட் மார்ஸ்ன்னு தான் சொல்கிறாங்க எர்த்துக்கு அடுத்தது வேற எந்த பிளானட்லேயும் சர்வை பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க சோ அப்படி அத மென்ஷன் பண்ணி சொல்லிரலாம் நீங்க இங்கே அந்த ஸ்பேஸ் பத்தி வாசிங்க வாசிச்சா Mars கே போலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் உங்களுக்கு வரும் அந்த அளவுக்கு அறிவு கிடைக்கும்னு சொல்றாங்க புரியுதா Mars க்கு போலாம்ன்றது இல்ல விண்வெளி பத்தின ஏதாவது ஒரு book வாசிக்கும் போது automatically Mars போய் வரலாம்ன்றது இல்ல land to மார்ஸ் உங்களுக்கு Mars போக முடியும் ஏன்னா அதோட அதை பற்றின அப்டேஷனும் அதை பற்றின அறிவும் நமக்கு கிடைக்கும்போது போகலாம் க்கு மட்டும் இல்லை மூணுக்கு போகலாம் அப்புறம் வந்து எங்கே எங்கே வேணாம் ஸ்பேஸில் போகலாம் ஸ்பேஸ் ஷட்டுகளுக்கு வச்சு எப்படி லேண்ட் ஆகலாம் அங்கே அப்படின்னு எல்லாம் நமக்கு தெரியும் ஸோ அது போயிட்டு வந்து சொல்கிறது மார்ஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பிக்சர் அண்ட் ஆட்டோ ரேஸ் ஜூம் வித் கார்ஸ் முடியும் மீன்பே பிக்சர் பிக்சர்னா இமேஜஸ் ஃபோட்டோஸ் தான் அப்படி தானே ஆனால் இதில் வந்து பிக்சர் அண்ட் ஆட்டோ ரேஸ் அப்படின்னு சொல்றது என்ன தெரியுமா போய்ட் வந்து பிக்சர் பண்ணி பாருங்கள் இமேஜின் பண்ணி விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள் கற்பனை செஞ்சு பாருங்கள் ஒரு ஆட்டோ ரேஸ் ஆட்டோ ரேஸ்னால் என்ன ரேஸ்னா உங்களுக்கு தெரியும் இல்ல இங்கே பாருங்க இதுதான் ரேஸ் இது தான் ட்ரெஷர் இது தான் ரேஸ் பாருங்க இங்கே பாருங்க எல்லாம் ரேஸ் பண்ணுது அப்படிதானே ஆ கார் ரேஸ் கார் ரேஸ் நான் தெரியும் தெரியும் தெரியும்ல உங்களுக்கு டபுள்யூ டபிள்யூ ஸ்போர்ட்ஸில் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆ இங்கே பாருங்க மார்ஸ் அதை நான் சும்மா கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் உங்களுக்கு பிக்சர்ஸாக கொடுத்துருக்கேன் எப்ரிபடி சி ஓ மொபைல் ஸ்க்ரீன் ஆட்டோ ரேஸ்னால் இப்படி தான் வெஹிக்கிள்ஸ் காரோ பஸ்ஸோ ஏதாவது எதாவது vehicles வண்டிகள் தமிழில் இருக்கிற கூடிய காம்படிஷன் ரேஸை தான் அவங்க கார் ரேஸ் பைக் ரேஸ் எல்லாம் தெரியும்ல அதை ரேஸை தான் ஆட்டோ ரேஸ்னு poet வந்து சொல்லி இருக்காரு so picture an auto race ஒரு car race ஒரு இதையோ imagine பண்ணி பாருங்க வாசிச்சு imagine பண்ணி பாருங்க zoom with cars அப்படியே அந்த imagination அந்த கற்பனை திறன்லயோடைய அந்த கற்பனையோடைய நீங்க zoom zoom என்ன zoom உள் பள்ளி பாக்குறது கிடையாது இதுல zoom with cars ஸ்பீடா speed cars கூட நீங்களும் சேர்ந்து ரேஸ் பண்ணி அப்படியே நீங்களும் ஸ்பீடாக போங்க நீங்களும் அந்த ரேஸ் ரேஸுக்கு போங்க நம்ம இப்போ சில படங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது பாகுபலியெல்லாம் பார்க்கும்போது எப்பா எப்படி நடிச்சிருக்காங்க நம்மளும் அந்த இடத்துல இருந்து ஓ போடுறா குத்துடா அவனை அப்படின்னு சொல்லுமா அதே மாதிரி ஒரு சில புக்ஸ் வாசிக்கும் போது அந்த போ போய்ட்டோ அந்த ரைட்டரும் நினச்சிருக்கிற அந்த மூட் வந்து நமக்கு கன்வே ஆகும் அப்போ அந்த மாதிரி ஒரு ரேஸ் பத்தின ஏதாவது ஒரு கதையோ போயமோ இல்ல ஏதாவது ஒரு ஷார்ட் ஸ்டோரியோ நோவலோ நீங்க எடுத்து வாசிக்கும் போது வாசிக்கும்போது வாசிக்கும் போது வித் கார்ஸ் அந்த வேகத்துக்கு ஏற்ப அந்த கற்பனை திறன் மூலமா நீங்க கற்பனை செய்யற அந்த ஆட்டோ ரேஸ் அந்த ரேஸ கற்பனை செஞ்சு அதே ஸ்பீட்ல கார்ஸ் கூட ஸ்பீடா மூவ் ஆன் ஆகுங்க ஜூம்னா மூவிங் குவிக்லி ஃபாஸ்டா நீங்க அந்த ரேஸ் மாதிரி கார் கூட நீங்களும் ட்ராவல் ஆகுங்க உங்கள் மைண்டையும் ட்ராவல் பண்ண விடுங்க அந்த அளவுக்கு ஃப்ரீயாக ஸ்பீடாக அப்படின்னு சொல்கிறாங்க தென் இது ஆக்சுவலி உங்களுக்கு இந்த மீடியம்லோட சொல்லி கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம் மேபி நீங்கள் கிளாஸில் இருந்திருந்தா இன்னும் பர்ஃபெக்டாக சொல்லி தந்திருப்பேன் இதுவே நான் என்னோட பர்ஃபெ என்னோட லெவலுக்கு நான்

அந்த பல்லவாஸ் பா பாண்டியாஸ் எல்லாம் பற்றி படித்தோம் ஸோ அந்த ஹிஸ்ட்ரி நமக்கு தெரியும் போது எந்த அளவுக்கு நமக்கு பெருமிதமாக இருந்தது நான் சொன்னேன்னா இவ்வளோ எல்லாம் அந்த ஒரு உயிரற்ற பொருட்களுக்கு கூட வள்ளல் குணம் காமிச்ச அரசர்களும் நம்ம நாட்டில் வாழ்ந்துருக்காங்க நம்ம பெருமைப்படணும் பெருமை கொள்ளணும்னு சொல்கிறேன் ஸோ அந்த ஓட நம்ம வாசிக்கும் போது அந்த டோட்டல் விஷயமும் நம்மளால் கற்பனை பண்ண முடியுதா எனக்கு அப்படி நிறைய பண்றதுக்கு இஷ்டம் பண்ண ஆட்டோமேட்டிக்கலி வரும்னு அப்படி பண்ணி பாக்கும்போது நமக்கு ஈஸியாக படிக்க முடியும் அந்த ம மனசுல அந்த விஷயம் வந்து நல்லா நிக்கும் ஒருவேளை ஏதாவது பிக்சரோ அந்த மாதிரி நான் யோசிச்சனா இல்லை ஏதாவது ஒரு இது விஷயம் நான் படிக்கிறேன்னா ஏதாவது படத்துல நான் இது பார்த்துருக்கேனான்னு ஃபர்ஸ்ட் நான் ரிலேட் பண்ணுவேன் அது இல்லைன்னா நான் ஏதாவது பிக்சர் அதை ஃபோட்டோவா இல்லை வீடியோவா என் மைண்ட்ல அப்படியே இமேஜின் ஆகும் அதே மாதிரி அந்த கற்பனை திறனை வளர்த்துக்கோங்க அப்போ நம்ம ஒரு கிளான்ஸ் கிலான்ஸ்னா இருக்கு ஒரு பார்வை எடுத்துக்கோங்க ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க கிளான்ஸ்னா ஜஸ்ட் லுக் அந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி வரலாறு பத்தின ஒரு பார்வை இடுங்க பார்வை இடும்போது உங்களுக்கு அந்த டைமுக்கே திரும்பி போனது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு இன்வால்வ்டா அத வாசிக்கணும் சும்மா கடமைக்கேன்னு வாசிச்சா இது எதுவும் இந்த பீலிங் வராது நம்ம அதை அவ்வளவு இன்வால்வ்மெண்டோட எடுத்து வாசிக்கும் போது நமக்கு அந்த டைமுக்கே அந்த ஒரு பீரியடுக்கே நம்ம போனது மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஹேக்லிஸ்னு ஒரு படம் இருக்கு அந்த படம் பார்க்கும்போது நம்மள அந்த பீரியட்ல இருந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு தோணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்ல எடுத்தோம்னா பாகுபலி பார்க்கும்போது அந்த டைம்ல நம்ம அந்த மாதிரி காலகட்டத்துல இருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு யோசிப்போம் சோ அதே மாதிரி அந்த ஒரு ஹிஸ்டரி வரலாறை பத்தி நீங்க மனசுல அதை பத்தின ஏதாவது ஒரு காவியமோ இல்ல ஏதாவது நாவலோ இல்ல ஏதாவது ஷார்ட் ஸ்டோரியோ ஏதாவது ஸ்டோரியோ நீங்க வாசிங்க கோ பேக் இன் டைம் அந்த பீரியடுக்கே நீங்க திருப்பி போங்க அப்படின்னு அடுத்தது நெக்ஸ்ட் லைன் டிஸ்கவர் அ மிஸ்ட்ரி சால்வ் அ கிரைம் நம்ம ஏதாவது டிக்டிவ் ஸ்டோரிஸ் படிக்கிறோம் நிறைய டிக்டிவ் ஸ்டோரிஸ் இருக்குல்ல ஷேர்லாக் ஹோம்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஷேர்லாக் ஹோம்ஸ் ஒரு இங்கிலீஷ் ஃபில்மும் அப்படி இருக்கு ரொம்ப ஒரு ஒரு பயங்கரமான டிக்டிவ் சீரிஸ் அது நிறைய வால்யூம்ஸ் அண்ட் நிறைய புக்ஸ் வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ நிறைய இறங்கியிருக்கு ஸோ அந்த புக்ஸுமே புக்ஸுமே இறங்கியிருக்கு ஐ திங்க் மூவிஸும் அப்படி வந்திருக்கான்னு எனக்கு தெரியாது ஒரு பார்ட் இதோ இருக்கு ஸோ அந்த டிக்டெக்டிவ் ஸ்டோரிஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் லாஸ்ட் வரைக்கும் அந்த குற்றமே தெரியாது ஒரு கொலை மாதிரி நடக்கும் அது வந்து லாஸ்ட் வரைக்கும் யார் பண்ணாங்கன்றது அது போயிட்டு இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தமிழில் என்ன நிறைய டிக்டிவ் ஸ்டோரிஸ் வந்திருக்கு எல்லாம் பார்த்துருந்தா தெரியும் அந்த டிக்டிவ் ஸ்டோரியில் நம்ம என்ன அதில் அப்படி யோசிச்சு கெஸ் பண்ணிட்டே இருப்போம் இது நடக்கும் இது நடக்கும் இது நடக்கும்னு ஆனால் லாஸ்ட்ல ஒரு ட்விஸ்ட் நடந்து அது அப்படியே வேற மாதிரி ஆகிடும் ம் ரீசண்டாக கூட ஒரு புக் நான் படிச்சிருந்தேன் ரொம்ப அழகா இருக்கும் கேர்ள் ஆன் த ட்ரெயின் மாதிரி கேர்ள் ஆன் த ட்ரெயின் ஐ திங்க் அது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் த்ரில்லர் மாதிரி போயிட்டு இருக்கும் சோ அந்த மாதிரி புக்ஸ் படிக்கிறது எதுக்காக தெரியுமா அந்த மிஸ்ட்ரி மிஸ்ட்ரின்னா என்ன ஒரு தெரியாத ஒரு விஷயம் ஒரு ஒரு நமக்கு புரியாத ஒரு புதிர் புதிர் தான் மிஸ்ட்ரீனாலே ஒரு தெரியாத ஒரு அடர்த்தியான ஒரு இடத்துல நம்மளை கொண்டு விட்டா இது என்னடா ஒரே மிஸ்ட்ரியா இருக்குன்னு யோசிப்போம்ல அப்படி நம்ம மைண்ட்ல ஏற்படுற மிஸ்ட்ரிஸ் அண்ட் நிறைய நிறைய டவுட்ஸ் அண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் இந்த மிஸ்ட்ரி புதிரா நமக்கு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் டிஸ்கவர் பண்ற டிஸ்கவர்னா கண்டறிய ஃபைண்ட் அவுட் டு ஃபைண்ட் அவுட் யூ ஹாவ் டு டிஸ்கவர் அ மிஸ்ட்ரி யூ ஹாவ் டு சால்வ் அ கிரைம் சால்வ் அ கிரைம் அதாவது ஏதாவது ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரிஸோ புக்ஸோ நம்ம படிக்கும்போது அந்த மாதிரி நம்ம ஈவன் நம்ம மைண்ட்ல இருக்கக்கூடிய மிஸ்ட்ரிஸ் கூட நம்மளுக்கு சால்வ் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் ரீட் அபவுட் தி லாஸ்ட் பாய் சைக்கிள் வே கேன் இட் பி லாஸ்ட் மைண்ட்ஸ் இது லாஸ்ட் பாய் சைக்கிள்னா தொலைஞ்சு போன பாய் சைக்கிள் கிடையாது நம்ம மனசு வந்து ஒரு பாய் சைக்கிள் மாதிரி இது ஒரு ஒரு ட்ராவலிங் வியக்கிள் மாதிரி ஒரு வண்டி மாதிரி அந்த தொலைஞ்சு போன அந்த வண்டி நம்ம மனசை கூட நம்ம சில புக்ஸ்லோடு ஓடி வாசிக்கும் போது நமக்கு அந்த பிளெசண்டான ஃபீலிங் வந்து நமக்கு அந்த சந்தோஷமான ஒரு உணர்வு வந்து நமக்கே ஒரு பிளசன்ட்ஸ் தோணும் ஓ ஒரு நிம்மதி மன நிம்மதி கிடைக்கும் நான் சொன்னேன்ல எப்போவுமே நம்ம சேடாக இருக்கும்போது கூட ரீடிங் ஹேபிட் இருக்கிறவங்களுக்கு அது தெரியும் நமக்கு அந்த ரீடிங் ஹாபிட் இருக்குதுன்னா ரொம்ப மூடு அவுட்டாக சேடாக ஏதோ நினச்சி மூடு கன்ஃபியூஸாக இருந்தால் கூட அந்த வாசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கலே அந்த மூடு சேஞ்ச் ஆகி நமக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும் அதே மாதிரிதான் லாஸ்ட் பைசைக்கிள்னால் இதில் தொலைஞ்சி போன பைசைக்கிள் இல்ல நம்ம தொலைஞ்சு போன மனசு மனசை கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியும் எங்கே எங்கே தொலைஞ்ச மனசு எங்கேன்னு நம்ம தேடி அலைஞ்சு கடைசியில் நம்ம ஒரு மன நிம்மதிக்கு வருவோம் புரிஞ்சுதா so read about the lost bicycle where can it be எங்கே இருக்கு ஆனா நம்ம read பண்ணும் போது you can automatically find the real you நம்மளோட நாம என்னன்றது நம்மளுக்கே identify ஆகும் அந்த ஒரு state of லெவலுக்கு நம்ம மைண்ட் வரும் அப்படின்னு சொல்றாரு poet ரொம்ப அழகா விசிட் a lovely mermaid under the sea mermaid என்னன்னு தெரியுமா உங்களுக்கு இங்கே பாருங்கள் இதுதான் நான் வந்து லாஸ்ட் மைண்ட்ஸை வந்து அப்படி கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு மைண்ட் லாஸ்ட் ஆன டைமில் கூட நம்ம புக் எடுத்து வாசிச்சோம்னா தான் அந்த மூடே சேஞ்ச் ஆகும் மூடு சேஞ்ச் ஆகும் ஒன் யூ கேன் ஃபைண்ட் தரியல் யூஓ இதெல்லாம் விடு விடுங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை எல்லாம் நமக்கு எதுக்கு அதை மைண்டை விட்டு தள்ளிட்டு நம்ம வேற ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மூடவுட்டாக இருக்கும்போது கொஞ்ச நேரம் டிவி உட்காந்து பார்த்தாலே மைண்ட் சேஞ்ச் ஆகும் இல்லை நம்ம சாப்பிட்டாலே கொஞ்சம் தண்ணி குடித்தா நமக்கு ஆன ஃபுட் சாப்பிட்டாலே நம்ம மைண்ட் சேஞ்ச் ஆகும் நம்ம ரொம்ப கோவமாக இருக்கும் கொஞ்சம் தண்ணி குடித்தாலே ஆட்டோமேட்டிக்காக மு கோவம் வந்து தனியும் புரிஞ்சுதா அந்த கோவமோ சேட்னஸ்ஸோ சந்தோஷமோ எல்லாமே நமக்கு அந்த ட்ரிஃப்ட் ஆகும் ஏன்னா நம்ம மனுஷங்க நமக்கு எமோஷன்ஸ் இருக்குது அது சேஞ்ச் ஆகி சேஞ்ச் ஆகி தான் வரும் ஸோ இந்த சேஞ்ச் எல்லாம் குட் சேஞ்சஸாக இருக்கணும் நல்ல மாற்றங்களாக இருக்கணும் எப்போவுமே நம்ம நெகட்டிவ் இம்ப்ரெஷன்ல கோவமாவோ கஷ்டமாவோ சங்கடமாவோ வருந்திட்டோ ஃபியர் ஆயிட்டோ பயந்துட்டோ இருக்கக்கூடாது அந்த ஃபியர் பயம் எல்லாம் எல்லா இமோஷன்ஸும் எல்லா நெகட்டிவ் இமோஷன்ஸும் நம்ம சேஞ்ச் ஆன் பண்றதுக்கு ரீடிங் வந்து எக்ஸலண்டான ஒரு சொல்யூஷன் தான் போயிட்டீங்க சொல்றாரு சரியா சரி அப்புறம் விசிட் அ லவ்லி மேட் அந்த மேட் என்னன்னு தெரியுமா கடல் கன்னி இங்க பாருங்க இந்த பிக்சர் பாருங்கம்மா

ஃபிஷ் மாதிரி இருக்கும் ஃபிஷ்ஷோட பார்ட்ஸ் மாதிரி இதான் mermaid ஸோ இது வந்து ஒரு கற்பனையான creature இந்த மாதிரி ஒரு க்ரீச்சர் இந்த மாதிரி ஒரு உயிரினம் இருக்குதுன்னு யாருமே கண்டுபிடிக்கல இது கற்பனை தான் ஜஸ்ட் ஸ்டோரிஸ்க்காக கிட்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி அழகழகான பிக்சர்ஸ் எல்லாம் நிறைய கார்ட்டூன் பிக்சர் எல்லாம் நிறைய வந்திருக்கு இங்கிலீஷ் மூவிஸ் எல்லாம் சோ அதுல எல்லாம் இந்த மாதிரி இது போடும்போது கிட்ஸுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களை மாதிரி குட்டி பிள்ளைங்களுக்கு இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுனால இது கற்பனையா ஒரு ஆள் வந்து டிசைன் பண்ண தான் இந்த கிரீச்சர் இந்த க்ரீச்சர் உயிரோட இருக்குன்றதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லை யாரும் இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணல ஸோ அந்த மாதிரி கற்பனையான இன்னும் கற்பனையான விஷயங்களை அண்டர் த சி ஏதாவது ஒரு ஓ ஏதாவது ஒரு அழகான ஒரு சி சி ல ஏதாவது ஒரு ஸ்டோரியோ ஏதாவது நம்ம படிக்கிறோம் ஸோ இந்த mermaid எல்லாம் நம்ம வாசிக்கும் போது எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரு இமேஜினரி விஷயம் அது உயிரோட இருக்கிறது மாதிரி உலகத்துல இருக்கிறது மாதிரியே ஒரு ஃபீலிங் கொடுத்து எழுதியிருப்பாங்க அதெல்லாம் நமக்கு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படிதானே தானே மைண்டே டிலைட்ஃபுல்லாக இருக்கும் என்ன இதுவோ நல்லா இருக்கே அப்படின்னு நமக்கு தோணும் ஸோ அந்த ஒரு ரியலைசேஷன் அல்லது அந்த ஒரு கற்பனை திறனை இல்லாத ஒரு விஷயத்த கூட நம்ம கற்பனை பண்ணி அழகாக நம்ம மனசை அழகாக்க சந்தோஷமாக்க வாசிங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஃபேரி டேல்ஸ் பார்க்குறோம் ஏதாவது சி பத்தின ஏதாவது ஃபேரி டே ஃபேரி டேல் இருக்குன்னா ஃபேரி டேல்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லை நிறைய நிறைய ஃபேரி டேல்ஸ் இருக்கு நமக்கு மெயின்லி என்ன சிண்ட்ரலாவோட கதை எல்லாருக்கும் தெரியும் சிண்ட்ரலா குயின் சிண்ட்ரலா சிண்ட்ரலா வந்து எப்படி வந்து இருந்து அதுக்கப்புறம் a பிக் ஸ்டோரி அது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க வெரி குட் ஸ்டோரி சோ சிண்ட்ரலா ஸ்னோ வைட் அந்த மாதிரி நிறைய ஃபேரி tales இருக்கு அந்த ஃபேரி டெய்ல்ஸ் மாதிரி இந்த இமேஜினரி நிறைய ரீடிங் பண்ணி அந்த விஷுவலைசேஷனை அந்த கற்பனை திறனை Under அண்டர் த சீ சீல இருக்கக்கூடிய கடலுக்குள்ள இருக்கக்கூடிய கடல் கண்ணிய கூட இமேஜின் பண்ணி பாருங்க அத விஷுவலைஸ் பண்ணி பாருங்க அத விசிட் பண்ணுங்க அந்த இல்லாத ஒரு கிரீச்சரை கூட விசிட் பண்ணுங்க பாருங்க போய் சந்திங்க அப்படின்னு சொல்றாங்க சந்திக்க முடியுமா அப்படி ஒரு விஷயம் இருக்கா இல்ல ஆனா அந்த இல்லாத கற்பனையான அழகான விஷயத்த கூட நம்மளால சந்திக்க முடியும் எப்படி நம்ம மைண்ட வந்து எலாப்ரேட் பண்ணி அந்த ரீடிங்ல நம்ம சீரியஸா அந்த களத்தை அழகாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம இறங்கி வாசிச்சோன்னா தான் விசிட் பண்ண முடியும் இல்லாத ஒரு விஷயத்த கூட நம்மளால் கற்பனை செய்கிற அளவுக்கு ஈடுபாடோடு அந்த போய்ட்ரோ ரைட்ரோ எழுதியிருப்பாங்க அதை நம்ம புரிஞ்சிக்கிட்டு வாசிக்கணும் அந்த ஒரு மைண்ட் செட்டில் இறங்கி சும்மா கடமைக்கேன்னு வாசிச்சு இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பியூட்டிஃபுல் இமோஷன்ஸ் எல்லாம் நமக்கு வராது சரியா சரி அடுத்தது திரும்ப அதே தான் ரீட் பென் யோர் ஹாப்பி ரீட் பென் யோர் சேட் எப்போவுமே வாசிங்க வாசிக்கிறது நமக்கு என்னெல்லாம் கொடுக்கும் பாருங்க லேர்ன் நமக்கு ஏதோ ஒரு ஸ்பேஸ்லயே ஸ்பேஸ் பற்றி நமக்கு எர்த்துக்கு பூமிக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் கூட நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அதோட உண்மைகள் ஃபேக்ஸ் கூட நமக்கு புரிஞ்சுக்க முடியும் பிக்சர் பண்ணி பார்க்க முடியும் விஷுவலைசேஷன் கற்பனை திறன் வந்து வளரும் ஹிஸ்ட்ரி வரலாறு பற்றி தெரிஞ்சு அதிலோடு டிராவல் பண்ணி நமக்கு போக முடியும் மிஸ்ட்ரி ஏதாவது நமக்கு மைண்ட்ல சங்கோஜங்கள் சந்தேகங்கள் மன கல கவலைகள் கஷ்டங்கள் இதெல்லாம் இருந்தா கூட ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரி வாசிக்கிறது மாதிரி வாசிச்சு எப்படி அந்த கிரைம் வந்து சால்வ் அவுட் ஆகுமோ அதே மாதிரி மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகி சால்வ் ஆகும் நமக்கு அந்த இருந்து அந்த வந்து இருந்து நமக்கு ஒரு விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க தென் ஒரு அலைய விடுற மனசு லாஸ்ட் மைண்ட் நமக்கு எங்க தெரியாது நம்மளோட லாஸ்ட் ஒரு லாஸ்ட் பைசைக்கிள் எங்க நம்ம தேடி பார்த்தா வந்து கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்கும் நம்ம அந்த ஆழத்துல போய் பார்க்கணும் நம்ம அதுக்காக மெனக்கெடணும் இல்லையா அதே மாதிரி லாஸ்ட் மைண்ட் ஏதாவது ஒரு மைண்ட் மைண்ட்ல லாஸ்டா நீங்க இருந்தா கூட புத்தகங்கள் வாசிங்க உங்களுக்கு அந்த மைண்ட் ரியலைசேஷன் கிடைக்கும் நீ யாருன்றது உங்களுக்கு தெரிய வரும் நம்ம யாருங்கிற உண்மை நமக்கு புரிய வைக்கும் அப்புறம் இல்லாத ஒரு விஷயம் மர்மேட் எப்படி நம்ம விசிட் அண்டர் த சீக்குள்ள போய் ஒரு இல்லாத ஒரு கற்பனையான ஒரு க்ரீச்சர் கடல் கண்ணியை போய் மீட் பண்றோமோ அதே மாதிரி ரீடிங்கிற அந்த ஒரு ஹேபிட்ட வளர்த்துக்கோங்க இல்லாத ஒரு கற்பனையான விஷயத்த கூட கண் கண்டு மனசை வந்து இன்பமாக்கிக்கோங்க மனசை வந்து சாந்தப்படுத்துங்க மனசை வந்து ரிலீஃப் பண்ணுங்க ஹாப்பியாக வச்சுக்கோங்க அதுதான் இந்த போயம் சொல்லுது ரீட் வென் யோர் ஹாப்பி ஹாப்பியா இருக்கும் போது வாசிங்க ரீட்யர் ஒரு கம்ஃபர்ட் சந்தோஷம் இல்லாம கவலையா பயமா இல்லாமல் இருந்தா கூட ரீடிங் பண்ணுங்க வாசிங்க உங்களுக்கு அது மன நிம்மதியை கொடுக்கும் மன திருப்திய கொடுக்கும் புரிஞ்சுதா இவ்ளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சுப்பா இன்னும் இதுக்கு மேல எக்ஸ்பிளைன் பண்ண எதுவும் இல்லை ஏதாவது உங்களுக்கு புரியலைன்னா கேளுங்க சரியா பாருங்க அதான் ரீடிங் இம்ப்ரூவ்ஸ் விஷுவலைசேஷன் எப்படி வந்து ஒரு ஆட்டோ ரேஸில் வந்து நம்ம ஏதாவது ஒரு ரேஸ் பற்றின கதை ஏதாவது படிக்கும்போது அந்த வேகத்தோடு சேர்ந்து நம்ம மனசும் வேகமாக சஞ்சார சஞ்சரிக்குமோ மூவ் மூவ் ஆகுமோ ட்ராவல் ஆகும் ஆகுமோ அதே மாதிரி வேகமாக உங்கள் மனசை வந்து தயார்படுத்துங்க ரீடிங் பண்ணி எப்படி நம்ம மார்ஸில் போய் ஸ்பேஸ் ஸ்பேஸ் பற்றி இது விஷயங்களை பார்த்து மார்ஸ் பூமிக்கு அப்பாற்பட்ட மார்ஸ்லே லேன் பண்ண முடியுமோ அதே மாதிரி மைண்டை வந்து உங்கள் லெவலுக்கு ஹையர் ல வந்து நிறுத்துங்க ஹிஸ்ட்ரிக்கு கொண்டு போகும் உங்களை பல விஷயங்கள் நீங்கள் படிக்கும்போது டைம் பீரியடை தாண்டி உங்களுக்கு கொண்டு போகும் லாஸ் மைண்ட்ஸ்க்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் மேட மீட் பண்ணலாம் அப்படின்னு பல விஷயங்களும் இந்த ல சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் க்ளோசரி கொடுத்திருக்காங்க இந்த போய் பத்தி உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா அப்ப ஈடற்ற இதா ஈடில்லா அந்த செல்வம் எது ஈடில்லா புதையல் எது இதுவா இதுவா இந்த treasure பாக்ஸ் இந்த ட்ரெஷர் ட்ரோவா உங்களுக்கு ஈடில்லா புதையல் இல்ல ரீடிங் ஹேபிட் இதுதான் உங்களுக்கு ஈடற்ற சிறந்த செல்வம் ரீடிங் மூலமா உங்களுக்கு கிடைக்கிற அறிவோ கல்வியோ அறிவு மெயின்லி அறிவு அதுதான் உங்களுக்கு ஈடற்ற செல்வம் சிறந்த செல்வம் புரிஞ்சுதா சரி இதுதான் இந்த poem ஓட மெயின் இது வேற எதுவும் இல்ல இதுதான் மெயின் தீம் மெயின் ஆன ஆப்ஜெக்டிவ் and மெயின் ஆன தீம் இதுதான் சரி இனி глоசரி இதுல கொஞ்சம் words ஓட глоசரி தான் கொடுத்திருக்காங்க நான் வந்து இன்னும் கொஞ்சம் கொடுத்திருக்கேன் பாருங்க ட்ரெஷர்னா என்ன valuable அண்ட் precious ஆப்ஜெக்ட்ஸ் அதுதான் புதையல் ட்ரோவ்னா பாருங்க செலா வேர் ட்ரெஷர் இது வந்து உங்களுக்கு கிளியரா இல்லைன்னா கீழே போட்டோ கொடுத்துருக்கேன் அதை செக் பண்ணிக்கோங்க செலா வேர் ட்ரெஷர் இஸ் ஸ்டோர்டு எங்க வந்து புதையல் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு பெட்டியா இருக்கலாம் ஒரு கல்லறையா இருக்கலாம் ஒரு கல்லறையில ஒரு கல்லாவா இருக்கலாம் அல்லது ஒரு ரூமாவே இருக்கலாம் எங்க அதை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோமோ அதுதான் ட்ரோவ் நெக்ஸ்ட் ஸ்பேஸ்னா பியாண்ட் எர்த் விண்வெளி எர்த்துக்கு அற்பாற்பட்டு தான் ஸ்பேஸ் இல்லையா விண்வெளி பிக்சர் இதுல பிக்சர்னா விஷுவலைஸ் அத வந்து கற்பனை பண்ணி பாருங்க இமேஜின் பண்ணி பாருங்க இமேஜினேஷன் ஸ்கில்ல வந்து வளர்த்துக்கோங்க அதுதான் பிக்சர் ஆட்டோ ரேஸ்னா காம்படிஷன் பிட்வீன் வியக்கிள்ஸ் மா வெஹிக்கிள்ஸ்னு சொல்லக்கூடாது அது தப்பு சரியா வியக்கிள்ஸ் தான் கரெக்ட் சரி காம்படிஷன் பிட்வீன் வியக்கிள்ஸ் வண்டிகள் த வண்டிகளுக்கு நடுவே இருக்கும் கூடிய ரேஸ் காம்படிஷன் அதுதான் ஜூம் ஜூம்னா இங்கே பாருங்க இது எல்லாம் உங்கள் புக்ல இருக்கு இந்த ஸ்பேஸ் உங்கள் புக்ல இருக்கு அப்புறம் வந்து என்ன ஜூம் உங்கள் புக்ல இருக்கு ட்ராவல் குவிக்லி ஸ்பீடாக ட்ராவல் பண்ணிக்கோ எப்படி வந்து அந்த ஆட்டோ ரேஸ் பத்தின ஸ்டோரிஸோ இதோ கொடுக்கும்போது உங்க மனசு ஜூம் பண்ணும் கார் கூடயே வேகமாக பயணம் செய்யணும் ஜூம் ட்ராவல் குவிக்லி டிராவல் குயிக்கா பண்ணுமோ அது மாதிரி உங்க மைண்டையும் ஸ்பீடா வச்சுக்கோங்க எப்பவுமே மைண்டை வந்து நிதானமா ஸ்பீட் ஆக்குங்க அப்படின்னு டிஸ்கவர் ஃபைண்ட் இது உங்க புக்ல இருக்கு டிஸ்கவர்னா ஃபைண்ட் மிஸ்ட்ரி ஃபைண்ட் பண்றதுக்கு சொல்றாங்களே அதான் டிஸ்கவர் ஃபைண்ட் கண்டறிதல் கண்டுபிடித்து கண்டறிதல் கண்டுபிடிக்கிறது கண்டறியறது எல்லாம் மிஸ்ட்ரி மிஸ்ட்ரினா அதுவும் உங்க புக்ல இருக்கு ஸ்ட்ரெய்ஜ் ஆர் அன்னோன் திங் ஏதாவது புரியாத புதிரதா மிஸ்ட்ரி mystery அப்படின்னு சொல்லுவோம் mermaid is an imaginary creature அது உங்களுக்கு என்னன்னு தெரியும் கடல் கண்ணி மேல் உடம்போட கடல் கண்ணியோட upper part of the body வந்து அஹ் woman ஓட body பொண்ணோட உடம்பு மாதிரி இருக்கும் lower part of the body வந்து fish மாதிரி இருக்கும் சரியா இந்த ஒரு ஒரு சில ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அஹ் meanings வந்து உங்களுக்கு book லயே நான் மீதி எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன் ஏன்னா நமக்கு இதில் நிறைய வேர்ட்ஸ் வந்து இல்ல ட்ரெஷனா என்ன ட்ரோவ்னா என்னன்னே தெரியாது ஸோ அதனால் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பிக்சர்னா இனி பிக்சர் நினைக்க நினைக்கக்கூடாது அதை வந்து இமேஜின் பண்ணி பார்க்குறதுக்காக அது மாதிரி ஒரு ரெண்டு மூணு மீனிங்ஸ் நான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன் கொஞ்சம் தான் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இனி ஹோ எக்ஸாமுக்கு இது வந்தால் எழுதாமல் இருக்கக்கூடாது தனியாக ஃபோட்டோ போட்டிருக்கிறதுனால பார்த்து எழுதுங்க சரி இனி ஆன்சர் த ஃபாலோயிங் லுக்கிய பேஜ் நம்பர் ஒன் நாட் ஃபைவ் அதில் இருக்கிறது தான் நான் கொடுத்துருக்கேன் சரியா வாட் வுட் யூ டூ வாட் வுட் வி டூ வென் வி ஆர் ஹாப்பி ஓர் சேட் எப்போ ஹாப்பி ஓர் சேடாக இருந்தது தான் நம்ம என்ன பண்ணணும் ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி தானே போயிட்டு வந்து ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கா வி வுட் ரீட் வென் வி ஆர் அப்படியே கொஸ்டின்ல எப்படி இருக்கு அதே மாதிரி எழுதுங்க வி வுட் ரீட் அது மட்டும் சேஞ்ச் பண்ணி வென் வி ஆர் சேட் ஆர் ஹாப்பி வென் வி ஆர் ஹாப்பி ஆர் சேட் வென் டூ வி லேண்ட் ஆன் மார்ஸ் மார்ஸ்க்கு எப்போ எப்போ எப்படி நம்ம லேண்ட் பண்ணுவோம் ஸ்பேஸ் பத்தின புக் படிச்சா நம்ம மார்ஸில் லேண்ட் ஆகலான்னு போயிட்டு வென் வி ரீட் அண்ட் லேர்ன் அபவுட் ஸ்பேஸ் வி லேண்ட் ஆன் மார்ஸ் வென்வி ரீட் அண்ட் லேர்ன் அபவுட் ஸ்பேஸ் ஸ்பேஸ் பத்தி நம்ம வாசிக்கவும் தெரியவும் செஞ்சுது நான் படிக்கவும் செஞ்சோன்னா நமக்கு மார்ஸ்க்கு போலாம் அப்படின்னு போயிட்டு சொல்றாரு ஒய் டூ வி டிஸ்கவர் மிஸ் மிஸ்ட்ரி எதுக்காக நம்ம மிஸ்ட்ரி வந்து கண்டுபிடிக்கணும் எதுக்குன்னா சால்வ் கிரைம் ஏதாவது ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது ஏதோ மிஸ்ட்ரியாக ஏதோ புதிரா இருக்கும் எப்படா இது முடியும்ன்றது இருக்கும் எதுக்காக அந்த மிஸ்ட்ரியை வந்து சால்வ் பண்றாங்க ஏன்னா அந்த கேஸை வந்து சால்வ் பண்ணணுமே இந்த கிரைமை வந்து முடிக்கணுமே அப்படிதானே அதே மாதிரி வி டிஸ்கவர் மிஸ்ட்ரி டு சால்வ் அ கிரைம் ஒரு கிரைமை வந்து சால்வ் பண்றதுக்கு தான் நம்ம மிஸ்டரிய டிஸ்கவர் பண்ணுறோம் வேர் டிட் விசிட் அ மர்மேட் மர்மேடை எங்கே போய் விசிட் பண்ணோம்

குள்ள போய் வி டிஸ்கவர்ட் சாரி வி விசிட்டட் லவ்லி mermaid அண்டர் த சி Why should we ரீட் எதுக்காக இதுதான் மெயின் விஷயம் த is ஆஃப் ரீடிங் இஸ் அ enlightens அஸ் endlessly. இது நானே அப்படி கொடுத்துருக்கேன் நம்ம ரீட் வாசிக்கும் போது வாசு வாசிக்கிறது எதுக்குன்னா அந்த பழக்க வழக்கம்தான் நமக்கு நிஜமான ஒரு புதையல் பெட்டி ஏன்னா அது நம்மளை என்லைட்டன் பண்ணும் என்லை என்ன எஜுகேட் பண்ணும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த என்லைட்மெண்ட் என்ன மனசு வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்கலி ஒளி பெறும் மனசு ஒளிபெரும்னா என்ன அறிவு வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிதானே புத்திக்கு வந்து அறிவு கிடைக்கும் அந்த அறிவு வந்து நமக்கு ஈடில்லா எண்ட் என்றில்லாம நமக்கு கிடைக்கணும்னா நம்ம வாசிக்கணும் அந்த வாசிக்கிற பழக்க வழக்கத்தை நம்ம மேற்கொள்ளணும் புரிஞ்சுதா இதுல உங்களுக்கு ஏதாவது doubts இருந்தா call பண்ணி கேளுங்க பாருங்க write and study all questions என்னென்ன question answer கொடுத்திருக்கேனோ அதெல்லாம் வாசிங்க page number one ல be question இது உங்களுக்கு homework check out your mobile screen mobile screen பாருங்க இந்த rhyming words உங்களுக்கு homework அந்த ரைமிங் வேர்ட்ஸ் என்னன்றது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல ஏன்னா இந்த மூணு தான் வேர்ட்ஸ் வேற எதுவுமே அதுல ரைமிங் வேர்டா வரல அதனாலதான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கல இது நீங்களே கண்டுபிடிங்க எது ரைமிங் மார்ஸ் அப்படின்ற சவுண்டுக்கு ஏத்த மாதிரி ரைமிங் தான் இது ஹோமோஃபோன் கிடையாது ரைமிங் வேர்டு என்னன்னு இந்த மூணுக்கும் ரைமிங் வேர்டு எதுன்றதை எழுதணும் புக்கிலேயே எழுதுங்க புக்கிலே முடிங்க சரியா அடுத்தது இன்னைக்கு இவ்வளவுதான் தான் இந்த ஹோம் ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க இந்த போயம் நான் எப்படி சொல்லியிருக்கேன் ட்ரெஷர் ட்ரோவ்னு ட்ரெஷர் ட்ரோவ்னு இந்த போயம் எப்படி மிஸ்டேக் இல்லாம சொல்லுங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த ப்ரனன்சியேஷனை வந்து ட்ரை அவுட் பண்ணுங்க ரொம்ப போட்டு ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகாதீங்க அதுக்காக ஐயோ ட்ரோ 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 அப்படின்னு சொல்லக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் கரெக்ஷன் பண்ணலாம் நான் கரெக்ட் பண்ண லேட் ஆனாலும் கவலைப்பட வேண்டாம் நான் முடியும் போது கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி போடுவேன் குரூப் வந்து லெவன் தேர்ட்டி வரைக்கும் ப்ளாக்ல தான் இருக்கும் அது வரைக்கும் நல்லா உட்காந்து கேட்டு கேட்டு படிங்க எந்த மிஸ்டேக்கும் பண்ண பண்ணக்கூடாது அண்ட் மிஸ்டேக்குனால் பெரிய அளவு ரொம்ப ப்ரனன்சியேஷன் மிஸ்டேக் வந்தால் நம்ம பார்த்துக்கலாம் அதுக்காக ரொம்ப தப்பாகவும் அனுப்பி வைக்காதீங்க அந்த போயம்னா என்னன்னு கூட பார்க்காம சும்மா பிளைண்டாக அதை வந்து வாசிச்சு வைக்கக்கூடாது அண்ட் ரெண்டு லைன் வாசிச்சு போடுறது நாலு லைன் வாசிச்சு போடுறது அது பண்ணக்கூடாது ஃபுல் போயமும் ஒரு ஸ்ட்ரெச்சில் எனக்கு வாசிச்சு போடணும் அது வரைக்கும் கரெக்ட் ஆகிற வரைக்கும் உட்காந்து கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகே தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரீட் த போயம் வெல் லிசன் டு இட் செவ்ரல் டைம்ஸ் நிறைய வாட்டி கேட்டதுக்கு தான் உங்களோட ரீடிங் ஆக்டிவிட்டி எடுத்து போடணும் அதுக்கு முன்னாடி இந்த வேலையை முடிச்சிடலாமேன்னு ரெண்டு லைன் வாசிச்சு ரெண்டு லைன் வாசிச்சு அப்படி போடாதீங்க எப்போ உங்களுக்கு கிளியராக வாசிச்சு கரெக்டாக புரியுமோ அப்போ போட்டா போதும் இனி எக்ஸ்ட்ரா நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன் அது நல்ல மாதிரி புரியிற பிள்ளைங்களுக்கு இன்னும் அது நான் பெர்ஃபெக்ட்டா இன்னும் உங்களுக்கு அடிஷ்னலி நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமே ஒழிய கண்டிப்பா இது ஒரு டைம் இதாக நீங்க எடுத்துக்க கூடாது எல்லா விஷயமுமே உங்களுக்கு இந்த அளவுக்கு இந்த மீடியம்ல நம்ம இருக்கும் இருக்கும்போது ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் போதும் ஆனா இந்த மீடியம்ல நான் உங்க முகத்தை பார்க்காம சொல்லிக் கொடுக்கணும்னா எனக்கு அதுக்கு கண்டிப்பா டைம் கொடுத்தா தான் நானும் சொல்லி புரிய வைக்க முடியும் ஸோ இதை ஒரு லென்த்தி பேஸிஸுங்கிறத மை மைண்டில் எடுத்துக்காமல் இதை கிளியராக கேட்டு இருந்து லாஸ்ட் வரைக்கும் வீடியோ வந்து கவனிச்சு படிக்கணும் ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டூ யோர் ரீடிங் ஆக்டிவிட்டி வெல் தேங்க் யூ